18 சட்டமன்ற உறுப்பினர்களும் மனுக்களாக தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கிலே இன்று பலகட்ட விசாரணைக்கு பிறகு நீண்ட நாள் கழித்து உத்தரவு பகரப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவிலே இரு மாறுபட்ட தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கூட இரண்டு தீர்ப்பிலையுமே ஒரு இடத்துல கூட, அதாவது தலைமை நீதிபதி கொடுத்த தீர்ப்பில் கூட சபாநாயகர் செஞ்சது சரிங்கிற மாதிரி இருக்குது, சரி இல்லாத மாதிரி இருக்கிறது. இரண்டு விதமான கருத்துகள் இருக்கின்றன. இதில் செஞ்சது சரிங்கிறத நான் ஏற்றுக்கிறதா, சரியில்லைங்கிறத ஏற்றுக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்க முடியாத காரணம் இருக்க காரணத்தினால நான் எந்த சாதகமான உத்தரவும் பிறப்பிக்கவில்லைன்னு சொல்லி அவங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. நேர்மையான ஒரு உத்தரவினை நீதியரசர் திரு எம் சுந்தர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். சபாநாயகர் செய்தது இயற்கை நெறிகளுக்கு எதிரான ஒரு விஷயம், சபாநாயகருடைய செயல்பாடு தவறானதுன்னு சொல்லி இன்னைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். அதாவது இது அடுத்த கட்டமாக போறதுக்கான எந்த ஒரு வழிமுறையும் இல்லை. ஏன்னா இரண்டு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் பொழுது மூன்றாவது நீதிபதியிடம் செல்லும், அதைத்தான் இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த மூன்றாவது நீதிபதியிடம் செல்வது அப்படிங்கிறது வந்து யார் தலைமை நீதிபதிக்கு அடுத்ததாக மூத்த நீதிபதியாக இருக்கிறாரோ அவரிடம் செல்லும், அவர் அந்த நீதிபதியை நியமிப்பார். விரைவாக நடக்கும் என்று நம்புகிறோம். இந்த மாதிரியான வழக்குகளை பொறுத்த வரைக்கும் தாமதமின்றி கொடுக்கணும். எனக்கு சரியா தப்பான்னு தெரியல, எனக்கு வரும்போது கேட்டார் உங்கள்கிட்ட, ஏன் சார் சரியா தப்பான்னு தெரியலன்னு கேட்கறதுக்கு 150 நாள் எடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டார். ஒரு பப்ளிக் பதில் சொல்ல முடியல. ஆகவே கூடுமான வரைக்கும் சரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதிபதி அவங்க சொல்ல வேண்டியது தாமதமின்றி கொடுக்கணுங்கிறத நான் அதை வலியுறுத்துகிறேன்.